பக்தனை தேடி வந்த பாண்டுரங்கன் சித்திர தொடரில் இன்று துக்காராம் வண்ணச்சித்திரத்தின் முதல் பகுதி. தூரிகை வண்ணம், மகாராஷ்டிரா அபங்கரத்னா கே கணேஷ்குமார், அமைப்பு திருச்சி எம் ரவீந்திரன். ஞானேஸ்வரர், நாமதேவர், ஏக்நாதர் இந்த மூன்று சந்தர்கள் தொடங்கி வைத்த பெருமை வாய்ந்த மகாராஷ்டிர சம்பிரதாயத்தை பல ஆண்டுகளுக்கு பின்னர் விட்டு போகாமல் தூக்கி நிறுத்திய பெருமை துக்காராமுக்கு உண்டு. இந்திராயணி நதி லோனாவாலாவில் ஆரம்பிக்கும் இந்த நதி நிறைவாக பீமா நதியில் போய் சங்கமிக்கிறது. இந்த நதி தவழும் பிரதேசங்களில் ஆளந்தி என்ற பிரதேசத்தை மிகவும் முக்கியமானதாக கருதலாம். ஞானேஸ்வரர் பிறந்தது இந்த தலத்தில்தான். மங்களவேடா என்ற கிராமத்தில்தான் ஞானேஸ்வரரது சம காலத்தில் இருந்த நாமதேவர் இருந்தார். மங்களவேடா பிரதேசத்தில் ஓடும் நதிதான் பீமா. ஏக்நாதர் பிறந்தது கோதாவரி நதிக்கரையில் அமைந்துள்ள பைடன் என்ற பிரதேசம். ஆளந்திக்கு முன்பாகவே இந்திராயணி நதிக்கரையில் அமைந்த ஒரு மிகச்சிறிய கிராமம்தான் தேகு. அந்த கிராமத்தில் விஸ்வாம்பர் என்ற பெயர் கொண்ட மகான் வசித்து வந்தார். ஈஸ்வரனின் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்டவர். ஆஷாட ஏகாதசியின் போது தவறாமல் பண்டரிபுரம் சென்று விட்டலரை தரிசிக்கும் வழக்கம் உடையவர். அவரது குடும்பத்தினர் அனைவரும் விட்டலரின் மேல் அலாதியான பக்தி உடையவர்கள். அன்றைய நாளில் ஒருமுறை இவர் பண்டரிபுரத்திற்கு சென்றபொழுது விட்டலர் இவரது கனவில் தோன்றி, இனி நீ என்னை தரிசிக்க பண்டரிபுரம் வர தேவையில்லை, நீ இருக்குமிடம் தேடி நானே வருவேன் என்று கூறி அருளினார். விட்டல பாண்டுரங்க, விட்டல பாண்டுரங்க, விட்டல பாண்டுரங்க, விட்டலா. விஸ்வாம்பர் காலையில் எழுந்தார். மீண்டும் தேகுவுக்கு திரும்பினார். விஸ்வாம்பருக்கு முந்தைய நாள் கனவில் விட்டலர் தோன்றி கூறிய விஷயம் மனம் முழுவதையும் ஆட்கொண்டிருந்தது. கூடவே ஒரு குழப்பமும் அவருக்கு நிறைந்திருந்தது. அது எப்படி விட்டலர் இங்கு தேகு பிரதேசத்திற்கு வருவார் புரியவில்லை. ஆனால் இதை கூறியது இறைவனாயிற்றே. அன்று ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டு தோட்டத்தில் ஒரு பள்ளம் தோண்ட வேண்டியிருந்தது. மண் வெட்டி கொண்டு தோண்டி உள்ளே இருந்த மண்ணை எடுத்து வெளியே சேர்த்தார். கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை எடுக்க எடுக்க ஒரு நிலையில் ஏதோ சப்தம் வேறு மாதிரியாக கேட்டது. மண் வெட்டியால் கொத்துவதை நிறுத்தினார். கையால் மண்ணை எடுத்து பார்த்தபோது அதில் உலோகம் போல ஏதோ தென்பட்டது. அந்த உலோகம் கைகளில் பட்டவுடனேயே விஸ்வாமருக்கு ஒரு விதமான பரவச நிலை உண்டாயிற்று. பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க, பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க. இதில் ஏதோ விசேஷம் இருக்கிறது, இதை மென்மையாக கையாள வேண்டும், இனி நமக்கு கைகள்தான் ஆயுதம் என்று நினைத்து மெல்ல மெல்ல மண்ணை அள்ளி வெளியில் வைத்தார். ஒரு விக்கிரகத்தின் கிரீட பகுதி கொஞ்சமாய் தெரிந்தது. அந்த விக்கிரகத்தை சுற்றிலும் இருக்கும் மண்ணை கைகளால் சந்தோஷத்துடன் எடுத்து பார்க்கும் போது உள்ளே விட்டலரும் ருக்மாயியும் தெரிந்தனர். அவரையும் அறியாமல் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. ஆனந்த கண்ணீர். பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க, பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க. ஆஹா, எனது விட்டலருக்குத்தான் என் மேல் எத்தனை கருணை. அவன் நேற்று வந்து என் கனவில் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் குழம்பினேனே. என்னை பண்டரிபுரம் வரக்கூடாது என்று சொன்னதை மட்டும்தானே நான் புரிந்து கொண்டேன். நான் உன்னிடத்திற்கே வருவேன் என்று சொன்னானே, இவ்வளவு சீக்கிரம் பிரத்யக்ஷமாவான் என்று நான் நினைக்கவே இல்லையா. அந்த விட்டலரும் ருக்மாயியும் இருக்கும் விக்கிரகத்தை ஒரு குழந்தையை தூக்குவதைப் போல அரவணைத்தபடி தூக்கினார். மெல்ல மெல்ல மேலே வைத்தார். மேலே ஏறி வந்து மகிழ்ச்சி பொங்க விக்கிரகத்தை
தனது சிரசின் மீது வைத்து கண்களை மூடி ஜெய் ஜெய் விட்டலா என்று சொல்லிக் கொண்டே ஆட ஆரம்பித்தார். ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல 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 ஜெய ஹரி விட்டல ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய. அந்த விக்கிரகத்தின் மீது இருந்த மண்ணை அங்கிருந்தவர்கள் எல்லாம் வாங்கி கொண்டு நெற்றியில் குங்கும பிரசாதமாய் இட்டுக் கொண்டார்கள். இவருடன் சேர்ந்து அனைவரும் பரவச நடனமாடினர். ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல. தற்காலிகமாக ஒரு ஓலைக்குடில் அமைக்கப்பட்டு ஒரு பீடத்தில் விட்டலரின் விக்கிரகம் அமைக்கப்பட்டது. ஜனத்திரள் வரிசையாக நின்று சுவாமியை தரிசனம் செய்தார்கள். மக்கள் அனைவரது ஏகோபித்த ஆதரவுடனும் ஒத்துழைப்புடனும் விட்டலருக்கு ஒரு ஆலயத்தை அமைத்தார் விஸ்வாம்பர். அந்த ஆலயம் இன்றும் கம்பீரமாக அனைத்து பக்தர்களுக்கும் தரிசனம் அளித்துக் கொண்டிருக்கிறது. விஸ்வாம்பரது வம்சத்தில் எட்டாவது தலைமுறையில் தோன்றியவர்தான் துக்காராம் சுவாமிகள். துக்காராம் சுவாமிகளின் தந்தையார் பெயர் போலோபா. கனகாயி என்பது அவரது தாயாரின் பெயர். நல்ல செல்வந்தரது குடும்பத்தில் பிறந்ததன் காரணத்தினால் துக்காராமுக்கு இளமையில் எந்தவித கஷ்டமும் இல்லை. அழைத்த குரலுக்கு ஏவல் செய்ய பணியாட்களும் மாடு மனை வீடு சுற்றம் என்று எல்லா செல்வங்களும் இருந்தமையால் அனைத்தும் சுகமே. விளையாட்டு விளையாட்டு என இவரது இளம் பிராயம் முழுவதும் இப்படியே குதூகலமாக கழிந்தது. இயற்கை சூழலில் அமைந்த விளையாட்டுகள் காரணமாக சுற்றுப்புற சூழல் அவருக்கு இயல்பாகவே பிடித்தமாக இருந்தது. உடன் விளையாடும் சிறுவர்களும் துக்காராமுடன் ஒன்றி பழகினர். அந்த காலங்களில் 15வது வயதை எட்டிய உடனேயே ஆண்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இதே வழக்கப்படி துக்காராமுக்கும் 16 வயதில் ருக்மணி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். திருமணமான பிறகு பொறுப்புகள் கூடின. விளையாட்டுத்தனம் தானாக விடை பெற்றது. வியாபாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். மாதங்கள் பல ஆகியும் ருக்மணிக்கு குழந்தை பேறு அமையவில்லை. அவளுக்கும் கவலை அதிகமாயிற்று. அவளையும் விட மாமியாருக்கு, அதாவது துக்காராமின் தாய்க்கு அதிக கவலை உண்டாயிற்று. மெல்ல ஒரு நாள் துக்காராம் தனித்து இருக்கும் போது பேச ஆரம்பித்தாள். துக்காராம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை மாசங்களாயும் ருக்மணிக்கு வயிற்றுல எதுவுமே தங்கலையப்பா. நம்ம குலம் விளங்க ஒரு வாரிசு வேண்டாமா? அந்த கோணத்துல நீ யோசிச்சின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லைன்னு உனக்கு புரியும். முதலில் துக்காராம் தனது தாயின் வார்த்தைகளில் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் நாளாக நாளாக அவளது வார்த்தையிலும் உண்மை இருக்குமோ என தோன்றி முடிவில் சம்மதம் தெரிவித்து விட்டார். திருமணமும் நடந்துவிட்டது. இரண்டாவது மனைவியை சுருக்கமாக செல்லமாக ஆவலி என்று அழைத்தனர். அவளது இயற்பெயர் ஆவுடா பாய். அது ஏனோ தெரியவில்லை, இந்த இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு குடும்ப சூழல் தலைகீழாக மாறியது. வரலாறு காணாத பஞ்சம் தலைவிரித்தாடியது. நீர் பஞ்சம் எல்லோரையும் பல மைல்கள் தூரத்திற்கு நடக்க வைத்தது. விலங்குகளெல்லாம் கூட ஆகாரமின்றி மடிந்தன. மக்கள் அனைவரது முகங்களிலும் பொலிவு காணாமல் போயிற்று. சோகம் அந்த ஊரையே சுற்றி வளைத்தது. ஒருவரது முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. யாருக்கும் எதையும் வாங்கும் சக்தியற்று போனதால் துக்காராமுக்கு வியாபாரம் படுத்துவிட்டது. செல்வங்கள் எல்லாம் கரைந்தன. வறுமை தாண்டவம் ஆடியது. சேமிப்பு கிடங்கிலிருந்து கொஞ்ச நஞ்சம் இருந்த தானியங்களையும் களவாடி போய்விட்டனர். வீட்டிலிருந்த செல்வங்களையும் கொள்ளையடித்தனர். உயிரை உடலில் ஒட்டி வைப்பதற்கே அனைவரும் கஷ்டப்பட்டனர். வீட்டிலிருந்த வேலையாட்களுக்கும் சம்பளம் கொடுக்க இயலாத நிலையில் அனைவரும் விட்டுச் சென்றனர். தெரிந்த சிலரும் கூட முகத்தை திருப்பிக் கொண்டு
தெரியாதவர்கள் போல நடித்தனர். அற்ற குளத்து அருநீர் பறவையைப் போல அந்த ஊர் மட்டுமல்ல, துக்காராம் சுவாமிகளும் அவரது இல்லமும் அதே நிலையை அடைந்தனர். இத்தனை கவலைகளுக்கும் துயரங்களுக்கும் இடையிலும் கூட தங்களது முன்னோர்கள் கட்டிய விஸ்வாம்பர் ருக்மாயி ஆலயத்தை பராமரிக்கும் கடமை மட்டும் அவரது கையை விட்டு போகவில்லை. ஆனால் கையில் பணம் இல்லாமல் எப்படி கடவுளுக்கு கைங்கரியங்கள் செய்வது? தினமும் கோயிலில் போய் செய்வதறியாது பித்து பிடித்தவரை போல அமர்ந்திருப்பார். விட்டலரின் ஆலயத்துக்குள் போவார், வெளியே வருவார். இறைவனை பட்டினி போடுகிறோமே என்ற சுய பச்சாதாபம் அவரை வாட்டி எடுத்தது. இறைவனின் முகத்தை நிமிர்ந்து அவர் பார்ப்பதே இல்லை. தினமும் இப்படி இருக்கையில் ஒரு முறை ஆலயத்தின் உள்ளே சென்ற துக்காராம் கண்களில் நீர் மல்க இறைவனிடம் முறையிட்டு, இந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களுக்கும் விடை கேட்க எண்ணினார். துணிவின்றி நிமிர்ந்து விட்டலரின் முகத்தை நோக்கினார். ஒரு நிமிடம் உற்று பார்த்தார். இவரது கண்களில் வேண்டுமானால் கண்ணீர் வந்து கொண்டிருந்ததே தவிர விட்டலரின் முகம் மந்தகாச புன்னகையை சிந்திய வண்ணம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் முன்பு இருந்ததை விட ஆனந்தமாகவே இருந்தது அவன் முகம். ஒரு நிமிடம் யோசித்தார். கோவில் கைங்கரியம் சரிவர நடப்பதில்லை, சுவாமிக்கு நைவேத்தியம் படைப்பதில்லை, எதுவுமே நடக்காத போதும் விட்டலனின் முகம் சிரித்தபடி இருக்கிறதென்றால் என்ன அர்த்தம்? கஷ்டம் வரும்போது அதை எண்ணி வருந்தி கண்ணீர் வடிக்காமல் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு அடுத்து வரப்போகும் நல்ல காலத்தை எதிர்பார்த்து புன்னகையோடு இருப்பதல்லவா புத்திசாலித்தனம்? அந்த ஒரு நிமிடம் அவரது வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிட்டது. சூழல் மாறவில்லையே தவிர துக்காராம் பார்க்கும் பார்வை முற்றிலும் வேறுபட்டதாகிவிட்டது. ஆம், இத்தனை துன்பங்கள் வந்து ஆராதனையே நின்றுவிட்ட போதும் கூட விட்டலரின் முகத்தில் இருக்கும் சிரிப்பு மட்டும் குறையவே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம், வெற்றியின் சூட்சமும் இதுதான். அகத்திலே இன்பம் இருந்தால் செய்யும் காரியம் வெற்றிகரமாக அமையும். எந்த நிலையிலும் மலர்ந்த முகமாக இருப்பதை மட்டும் விட்டுவிடக் கூடாது என்ற முடிவுக்கு துக்காராம் வந்தார். எல்லாம் நன்மைக்கே. இன்பத்தை கொடுப்பது இறைவன் என்றால் துன்பத்தை கொடுப்பதும் அவனாகத்தானே இருக்க வேண்டும். இரண்டுமே அவன் தரும் பிரசாதம் தானே. நடப்பதெல்லாம் அவன் செயல்தானே. இந்த கஷ்டங்களுக்கு பின்னாலும் கூட ஒரு நல்ல காரணம் இருக்கும். தங்கம் கூட திரும்ப திரும்ப புடம் போடுவதால் தானே ஜொலிக்கிறது. கஷ்டம் வந்து அதனை அனுபவித்தால்தான் பின்னால் வரும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் பூரணமாக அனுபவிக்க முடியும். அதன் அருமையும் தெரியும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கேது வேண்டும்? உண்மையில் இந்த ஞானம்தான் சந்தர்களுக்கான அடிப்படை தகுதி. வாழ்விலும் தாழ்விலும் ஒரே மாதிரி இருத்தல், மனம் கலங்காது மன உறுதியுடன் இருப்பதென்பது சந்தர்களுக்கு முடியக்கூடிய ஒன்றாகும். ஆக பிறப்பிலேயே துக்காராம் ஒரு சந்தர்தாம் என்பதற்கு இந்த தன்னிலை உணர்தல் என்ற நிகழ்வு ஒரு காரணமாக அமைந்தது. ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நாட்டம் வந்துவிட்டது துக்காராமுக்கு. பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. இவை அனைத்தும் தவிர துக்காராமுடைய குடும்பத்தில் இயல்பாகவே ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தது. அவர்கள் நிறைய நாம சங்கீர்த்தனமும் பஜனைகளும் அடிக்கடி செய்வார்கள். ஞானேஸ்வர 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 தாட்டி உகட ஞானேஸ்வர. அடுத்த கட்டமாக இறைவனின் மேல் இவராகவும் பாடல்களை புனைந்து பாட ஆரம்பித்தார். அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து அனைவரும் வந்து பஜனைகளில் கலந்து கொண்டனர். வாத்தியங்களை வாசித்தனர். சத்சங்கம் உதயமாயிற்று. பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த
பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த ஜோவதே அச்சுத சர்வ காள ஜோவதே அச்சுத சர்வ காள ஜோவதே அச்சுத சர்வ காள ஜோவதே அச்சுத சர்வ காள பவித்ரதோ தேக தயாச்சிந்தனே தரதீல தோஷி ஜலதீல ராஷி பாத காஜா ஜலதீல ராஷி பாத காஜா ஜலதீல ராஷி பாத காஜா ஜலதீல ராஷி பாத பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த தேவயிச்சி ரஜ சரணிஞ்ச மாதி தேவயிச்சி ரஜ சரணிஞ்சி மாதி தேவயிச்சி ரஜ சரணிஞ்சி மாதி தேவயிச்சி ரஜ சரணிஞ்சி மாதி தாம்பத சாலதி மாகே தாம்பத சாலதி மாகே பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த பவித்ரதோ தேக வாணி புண்ணியவந்த காயதே முரலே வேகலே காயதே உரலே வேகலே அணிக காயதே உரலே வேகலே அணிக காயதே உரலே வேகலே அணிக வைகுண்ட நாயக ஜயா கல்டி துக்காமணே தேவ தேவ துக்காமணே தேவா சம்ஸ்கிருதம் தெரியாதே தவிர துக்காராம்
அத்தனை இதிகாசங்களிலும் வேதங்களிலும் இருக்கும் உட்பொருள் அனைத்தையும் உணர்ந்தவராக இருந்தார். அத்தனை தத்துவங்களும் அவரையும் அறியாமல் அவர் பாடிய அபங்கங்களில் வந்து பொதிந்து பாமர மக்கள் அனைவரையும் கைதூக்கி மேலேற்றி விடும்படியாக அமைந்தது. கோவிந்த கோவிந்த மனலா கலியா சந்த, 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 மனலா கலியா மனலா கலியா சந்த, மனலா கலியா சந்த, கோவிந்த தே காயா வேதனாகி தேவாதயா, கோவிந்த தே காயா வேதனாகி தேவாதயா, மக கோவிந்த தே காயா வேதனாகி தேவாதயா, மக கோவிந்த தே காயா வேதனாகி தேவாதயா, கோவிந்த கோவிந்த மனலா கலியா சந்த, 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 மனலா கலியா சந்த, மனலா கலியா மனலா கலியா சந்த, மனலா கலியா சந்த, ஆனந்தலே மன பிரேம பாஜரதி லோச்சன, ஆனந்தலே மன பிரேம பாஜரதி லோச்சன, ஆனந்தலே மன பிரேம பாஜரதி, ஆனந்தலே மன பிரேம பாஜரதி லோச்சன, ஆனந்தலே மன பிரேம பாஜரதி லோச்சன, ஆனந்தலே மன பிரேம பாஜரதி லோச்சன, 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 கோவிந்த கோவிந்த மனலா கலியா சந்த, கோவிந்த கோவிந்த மனலா கலியா சந்த, மனலா கலியா சந்த, மனலா கலியா மனலா கலியா சந்த, மனலா கலியா சந்த, துக்காமணே ஆளி தேவி நுரசி வேகளி, 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 கோவிந்த கோவிந்த மனலா கலியா சந்த, கோவிந்த கோவிந்த மனலா கலியா சந்த, மனலா கலியா சந்த, மனலா கலியா மனலா கலியா சந்த, மனலா கலியா சந்த. இது ஒரு புறம் இருக்க அந்த பிரதேசத்தில் வசிக்கும் அந்தணர்களுக்கு இந்த போக்கு கவலை அளித்தது. இதற்கு முன்னர் அந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவரும் கைகட்டி வாய்ப்பொத்தி இவர்கள் கூறும் சொற்களையே வேதவாக்காக கடைபிடித்து வந்தனர். ஆனால் இப்போது துக்காராம் மகாராஜின் விட்டலர் கோவிலுக்கு கூட்டம் அதிகமாயிற்று. ஜாய ஜாய தூ பெண்டரீ, ஹோய ஹோய வாரகரி, ஜாய ஜாய தூ பெண்டரீ, ஹோய ஹோய வாரகரி, ஜாய ஜாய தூ, ஜாய ஜாய தூ, ஜாய ஜாய தூ பெண்டரீ, ஹோய ஹோய வாரகரி, ஜாய ஜாய தூ, ஜாய ஜாய தூ,
தல விட்டல பாண்டுரங்கா, தல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, தல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, தல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, தல 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 விட்டல பாண்டுரங்கா. வரும் பக்தர்கள் அனைவரும் கல்மிஷமில்லாத அன்புடனும் பக்தியுடனும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தாளமிட்டுக் கொண்டும் தங்களது துன்பத்தை எல்லாம் மறந்தனர். பக்தனை தேடி வந்த பாண்டுரங்கன் சித்திரத்தொடரில் இதுவரை துக்காராம் வண்ண சித்திரத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். தூரிகை வண்ணம், மகாராஷ்டிர அபங்கரத்னா கே கணேஷ்குமார், இசை வண்ணம் உடையாளூர் கே கல்யாணராமன், ஓ எஸ் அருண், டாக்டர் ஆர் கணேஷ், சவிதா ஸ்ரீராம் ஆகியோர், குரல் வண்ணம் வி கோவிந்தராஜன், டி எஸ் லலிதா, எஸ் டி பத்மஸ்ரீ, ஆர் ராமகிருஷ்ணன் ஆகியோர், அமைப்பு திருச்சி எம் ரவீந்திரன். இதன் இரண்டாம் பகுதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45 ஒலிபரப்பாகும். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், புதுச்சேரி வானொலி நிலையம், புதுச்சேரி வானொலி நிலையம், புதுச்சேரி. பக்தனை தேடி வந்த பாண்டுரங்கன் சித்திரத் தொடரில் இன்று துக்காராம் வண்ண சித்திரத்தின் இரண்டாம் பகுதி. தூரிகை வண்ணம், மகாராஷ்டிர அபங்கரத்னா கே கணேஷ்குமார், அமைப்பு திருச்சி எம் ரவீந்திரன். துக்காராமுடைய குடும்பத்தில் இயல்பாகவே ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தது. அவர்கள் நிறைய நாம சங்கீர்த்தனமும் பஜனைகளும் அடிக்கடி செய்வார்கள். பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. துக்காராமை பார்த்தாலே நினைத்தாலே பொறாமை வர ஆரம்பித்தது. எல்லோரும் எப்படியாவது துக்காராமை அபங்கம் பாடுவதிலிருந்து தடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தனர். எப்போதுமே நல்லது செய்வதற்கு வேண்டுமானால் கூட மாட்டார்களே தவிர, நல்லவற்றை தடை செய்ய உடனே ஒற்றுமை காட்டுவார்கள். அந்த பகுதியில் ராமேஸ்வர் பட் என்று ஒரு பெரியவர் வசித்து வந்தார். அவரது வார்த்தைகளை கிராமமே மறுபேச்சு பேசாமல் கேட்டு அதன்படி நடக்கும். அவரிடம் சென்றனர். சுவாமி, துக்காராமுக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, வேதமும் படித்ததில்லை, ராமாயணமும் மகாபாரதமும் மூல கிரந்தத்தில் படித்தவனும் இல்லை. ஆனால் மக்கள் அனைவரையும் கூட்டி அவன் பாடும் அபங்கங்கள் வழியே வேத கருத்துக்களை மாற்றி அரைகுறையாக ஏதேதோ சொல்கிறான். எல்லோரையும் ஏமாற்றுகிறான். இது எங்கே போய் முடியுமோ? துளசி மாலையை அணிந்து கொண்டால் பாகவதராகிவிட முடியுமா? இவற்றை தடுத்து நிறுத்த நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் துக்காராமை ஊரை விட்டு வெளியேற்றிவிடலாம், நமது தர்மமும் காப்பாற்றப்படும் என்று முறையிட்டனர். உண்மையில் ராமேஸ்வர் பட் நல்லவர்தான். இருந்தாலும் கூட அவருக்கு கிடைக்கும் தகவல்களை வைத்தல்லவா அவர் முடிவெடுக்க வேண்டும். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலாக சொன்னதில் இதுவே உண்மை என அவரும் நம்பிவிட்டார். அவர் தனக்கு கீழ் பணியாற்றும் சுபேதாரை அழைத்தார். நீங்கள் துக்காராமை வெளியேறும்படி நான் சொன்னதாக ஒரு ஆணையை வெளியிடச் சொல் என்றார். துக்காராமை பஞ்சாயத்துக்கு அழைத்து
நீர் சமஸ்கிருதமும் வேதமும் முறைப்படி பயிலாமலேயே அந்த கருத்துகள் அமைந்திருக்கும் அவங்கங்களை பாடுவதாக நமது சபைக்கு பல புகார்கள் வந்துள்ளன. இதற்கு தண்டனையாக உன்னை கிராமத்தை விட்டே வெளியேறும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உடனடியாக வெளியேறுவதற்கான ஆயத்தங்களை செய்யலாம் என்று அனைவருக்கும் கேட்கும்படியாக உத்தரவை தெரிவித்தார். துக்காராம் செய்வதறியாது திகைத்தார். நான் ஆன்மீக கருத்துக்களை எளிமைப்படுத்தி எல்லோரும் பாடும் வகையில் அபங்கங்களாக்கி அல்லவா பாடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடன் பாடும் அத்தனை சகோதர சகோதரிகளும் பஜனையில் கலந்து கொள்ளும் போது தெய்வீக நிலையை பரவச நிலையை அடைகிறார்களே. இவர்களின் துன்பமெல்லாம் பறந்து விடுகின்றதே. இன்ப நிலையை எய்துகிறார்களே. அத்தனையும் இனிமேல் செய்ய முடியாதே. எல்லாவற்றையும் விட எனது முன்னோர் விஸ்வாம்பர் சுவாமி கட்டிய விட்டலரின் ஆலயத்தை இனிமேல் யார் நிர்வாகம் செய்வார்கள்? துக்காராம், இதோ பார், உன்னுடைய வாதத்தை எல்லாம் கேட்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. சபை கூடி முடிவெடுத்தபடி நீ உடனே வெளியேறுவதுதான் ஒரே வழி. எங்களது முன்னோர்கள் கட்டிய கோயிலுக்கு சேவைகளை யார் செய்வார்கள்? விட்டலருக்கு பட்டினி போட்டுவிட்டு நான் எப்படி இந்த கிராமத்தை விட்டு வெளியேறுவேன்? முறைப்படி ஆகமங்கள் செய்யாமல் கும்பாபிஷேகம் நடத்த பெறாமல் நித்தியமும் நெய்வேத்தியமும் ஆராதனையும் செய்யாமல் இருக்கும் கோயிலும் ஒரு கோயிலா? அதன் உள்ளே தெய்வம் விட்டலர் எப்படி இருப்பான்? அதனால் இதை சாக்காக சொல்லி இங்கேயே தங்கிவிடலாம் என்ற எண்ணத்தை கைவிட்டுவிடு. பதில் பேச முடியவில்லை துக்காராமுக்கு. கண்ணீர் சிந்தியபடியே அந்த இடத்தை விட்டு அகன்றார். தனது வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். கணவன் துயரப்படும் நேரங்களிலெல்லாம் ஆறுதல் தருவது மனைவியின் அன்பு மொழிதானே. துக்காராமின் அன்பு மனைவி ஆவலி கணவனது கண்ணீரை பார்த்து ஏதோ விபரீதம் நடந்ததென்று ஊகிக்க முடிகிறது. என்ன நடந்ததென்று விவரமாக கூறுங்கள். நடந்த அனைத்தையும் துக்காராம் தனது மனைவியிடம் கூறினார். அவசரப்படாமல் யோசிப்போம். 10 கிராமங்கள் தள்ளி இன்னொரு பெரியவர் இருக்கிறார். அவரிடம் யோசனை கேட்போம் என்று அவள் கணவனை சமாதானப்படுத்தினாள். இரவெல்லாம் துக்காராமுக்கு தூக்கமில்லாமல் கழிந்தது. விடுவதற்கு முன்னாலேயே எழுந்து குளித்து வீட்டில் இருக்கும் விட்டலரின் முன்பு விளக்கேற்றிவிட்டு அந்த பெரியவரை பார்க்க புறப்பட்டார். 10 கிராமங்கள் நடந்து கடந்து அந்த பெரியவரை சந்தித்தார். 2 வேண்டுகோள்களை அவர் முன் வைத்தார். சுவாமி, எனக்கு 2 வேண்டுகோள்கள் இருக்கின்றன. அவற்றை மட்டும் தாங்கள் நிறைவேற்றி வைத்தால் நான் இந்த ஊரை விட்டு வெளியேறிவிடுவேன். எனது முன்னோர்கள் கட்டிய விட்டலரின் ஆலயத்தில் தினசரி பூஜைகள் ஆராதனைகள் நடக்கும்படி நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆஷாட ஏகாதசி என்று நடக்கும் வார்க்கரி சம்பிரதாய பஜனையில் கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி பெற்று தர வேண்டும். அந்த பெரியவருக்கு துக்காராமின் மீது பரிதாபமும் அக்கறையும் ஒருங்கே உண்டாயின. எவ்வளவு நல்லவன் இவன், நம்மால் முடிந்தவரையில் இவனது வேண்டுகோளை சொல்லி பார்ப்போமே என்று நினைத்தபடி பெரியவர் கிளம்பினார். அவரது வார்த்தைகளுக்கு ஊர் பெரியவர்கள் செவிசாய்த்தனர். ஊருக்கு வெளியே ஒரு ஓலை குடிலில் தங்குவதற்கு துக்காராம் அனுமதிக்கப்பட்டார். இருந்தும் அவரது கஷ்டங்கள் குறையவில்லை. உண்ண உணவு இல்லை, வியாபாரம் செய்வதற்கு முதலீடு இல்லை, அணிந்து கொள்ள சரியான உடை இல்லை. அந்த ஊரில் உள்ள பெரியவர் ஒருவர் இவரது கஷ்டத்தை பார்த்து அனுதாபப்பட்டு தன்னுடைய நிலத்தில் வந்து உழவு வேலை செய்து பிழைத்துக் கொள்ளும்படி அழைத்தார். துக்காராமின் மனைவி காலையில் எழுந்தது முதல் தனது கவலைகளை ஒவ்வொன்றாக சொல்லி அங்கலாய்த்தது தாளாமல் வேலைக்கு போனாலாவது வாழ்க்கை விடியுமா என்ற முடிவுக்கு வந்தார். பெரிய வயல், அறுவடைக்கு தயாராக நிற்கும் கதிர்கள், வயல்வெளியில் ஒரு மூலையில் பெரிய பரண் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது.
அதில் அமர்ந்தபடி கவன் கல்லை வீசி வீசி பறவைகள் வயலில் இருக்கும் தானியங்களை கொத்திச் செல்லாதபடி பார்த்து கொள்ளும் வேலை துக்காராமுக்கு அமைந்தது. ஆனால் அங்கும் அவர் தன்னிலை மறந்தார். அபங்க பாடல்களை பாடத் தொடங்கினார். தன்ய தன்ய ஹே நகர 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 பூ வைகுண்ட பண்டரபுர பூ வைகுண்ட பண்டரபுர பண்டரபூர தன்யதல்ய சந்திரபாகா தன்யதல்ய சந்திரபாகா தன்யதல்ய சந்திரபாகா தன்யதல்ய சந்திரபாகா தன்யதல்ய சந்திரபாகா தன்யதல்ய சந்திரபாகா தன்யதல்ய வைகுண்ட பண்டரபூர வைகுண்ட பண்டரபூர தன்ய தன்ய வேணுநாத தன்ய தன்ய வேணுநாத தன்ய வேணுநாத தன்ய தன்ய வேணுநாத தன்ய தன்ய வேணுநாத தன்ய 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 ஹே நகர தன்ய தன்ய ஹே நகர தன்ய தன்ய ஹே நகர பூ வைகுண்ட பண்டரபூர பூ வைகுண்ட பண்டரபூர தன்ய பத்மாலயாச்சி பாலி 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 கைசாரி வனமாலி கைசாரி வனமாலி கைசாரி வனமாலி கைசாரி வனமாலி தன்ய தன்ய ஹே நகர தன்ய தன்ய ஹே நகர தன்ய 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 ஹே நகர தன்ய தன்ய ஹே நகர பூ வைகுண்ட பண்டரபூர பூ வைகுண்ட பண்டரபூர தன்ய பண்டரி சாவாசா தன்ய பண்டரி சாவாசா தன்ய பண்டரி சாவாசா தன்ய பண்டரி பண்டரி ஜாவாசா பண்டரி ஜாவாசா தன்ய பண்டரி ஜாவாசா தன்ய பண்டரி ஜாவாசா பண்டரி ஜாவாசா பண்டரி ஜாவாசா பண்டரி ஜாவாசா பண்டரி ஜாவாசா தேவா காய பானுதாசா தேவா காய பானுதாசா தேவா காய பானுதாசா தேவா காய பானுதாசா தன்ய தன்ய ஹே நகர தன்ய தன்ய ஹே நகர
வைகுண்ட பண்டரபூர அதையும் விட அங்கு வரும் பறவைகளின் அழகில் மனதை பறிகொடுத்தார். இவற்றை போய் விரட்டுவதா? விதை விதைத்தவுடன் சூரியனின் கதிர்கள் பட்டும் பூமிக்கடியில் இருக்கும் நீரை உறிஞ்சி தானியங்கள் விளைகின்றன. இந்த பட்சிகளின் எச்சத்தால் தானே இவ்வளவு மரங்கள் வளர்ந்து பூமி பிரதேசமே குளிர்ச்சியாக இருக்கின்றன. பூமியில் எல்லாமே ஒரு சுழற்சி முறையில் அல்லவா நிகழ்கிறது. விட்டலரின் மீது அபங்கம் பாடும் போது எல்லா பறவைகளும் இவரது இசையை தங்களின் காதுகளுக்கு விருந்தாக்கி அங்கிருக்கும் கதிர்களையும் தானியங்களையும் தங்களின் வயிற்றுக்கு உணவாக்கி மகிழ்ச்சியுடன் பறந்து போயின. நிலத்தில் தானியங்கள் ஏதுமின்றி வெறும் கதிர்கள் மட்டுமே மிஞ்சியிருந்தன. நிலத்தின் உரிமையாளருக்கு செய்தி எட்டியது. கோபம் கொப்பளித்தது. நேராக வந்து துக்காராமை அடிக்காத குறை, பறவைகள் வருவதை தடுக்க வேண்டும், நீ பார்த்துக்கொள் என்றால் பறவைகளையே நீ வரவேற்று அவை சாப்பிடும் போது பாட்டு வேறு பாடுகிறாயா? இன்றிலிருந்து நீ வேலைக்கு வரவே வேண்டாம், வெளியே போ என்று வேலையை விட்டே துரத்திவிட்டார் நிலத்தின் உரிமையாளர். துக்காராம் மறுபடியும் கவலைக்குள்ளானார். பறவைகளும் இறைவனின் படைப்புத்தானே, இதற்கு ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார்? அவர்கள் வசித்த பகுதியில் ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலைக்கு பெயர் பாமன்கட். அடிக்கடி அந்த மலைக்கு சென்று புகலிடம் தேடத் துவங்கினார். அந்த தனிமை நிலையில் ஒரு குகை போன்று அமைந்த இடத்தில் அமர்ந்து தானே விட்டலரின் மீது அபங்கங்கள் பாடுவார். அப்படி பாடிக்கொண்டிருந்த போது அப்படியே சமாதி நிலைக்கு போய்விட்டார். சுற்றுப்புற சூழ்நிலை அவரின் நினைவில் இருந்து மறைந்து போய் உள்ளே இருக்கும் இறைவனை தேட ஆரம்பித்தார். தன்னையே மறந்த நிலையில் பல நாட்கள் அப்படியே இருந்தார். பதினைந்து நாட்கள் இப்படியே கழிந்தன. பதினாறாம் நாள் கண்களை திறந்தார். ஒரு பிரகாசம் கண்களை கூச வைத்தது.
உலகமே இப்போது புதியதாக பசுமையாக காட்சியளித்தது. இயற்கைதானே இறைவன். உண்மையில் இயற்கையோடு இரண்டர கலப்பதே இறைவனை அடையும் முறை. ஆஹா, புரிந்துவிட்டது. பிரபஞ்ச ரகசியம் இதுதானோ? அவருள் திடீரென்று இந்த ஞானம் பிறந்த பிறகு மற்ற எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டன. இந்த சமயத்தில்தான் துக்காராம் மலையின் மீது 15 நாட்களாக மோன நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்ற செய்தி அவளுக்கு கிடைக்கிறது. துக்காராமின் மனைவி குழந்தையையும் எடுத்துக்கொண்டு மலை மீதேறி அவர் இருந்த இடத்தை அடைகிறாள். அடி பெண்ணே, உனக்கு பகவானை பிரத்யட்சமாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா என்று கேட்கிறார். நிச்சயமாக எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் பகவானை நாம் தேடிப்போனால்தானே கிடைப்பார் என்றார். எதற்காக நான் அவரை தேடி போக வேண்டும்? எனக்கு தேடாமலேயே அவர் கிடைத்து விட்டாரே என்றாள். என்ன சொல்கிறாய்? இதோ என் எதிரில் இருக்கிறாரே, அவர்தான் என் பகவான் என்று துக்காராமை காட்டுகிறாள். ஒரு கணம் துக்காராம் ஆடிப்போனார். என்னுள்ளும் கூட இறைவன் இருப்பதை இவள் உணர்ந்திருக்கிறாளே. அந்த சுற்று வட்டாரத்தில் துக்காராம் சுவாமிகளின் பெருமை பரவத் தொடங்கியது. இவரது இருப்பிடத்தை நாடி பக்தர்கள் பெருமளவில் வரத் தொடங்கினார்கள். இவரும் அபங்கங்களை பாடத் துவங்கினார். ஜன சீதா சுதி கேளி ரப சீதா வேடவேலி துரோணகிரி தோ அனில லட்சுமண வாஞ்சவில ஐசா மாருதி உபகாரி துக்கலோலே சரணவனி கிராமத்து பெரிய மனிதர்களாக கருதப்பட்டவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்து பஞ்சாயத்து தலைவரிடம் போய் முறையிட்டனர். பஞ்சாயத்தில் ஒரு விபரீதமான முடிவை எடுத்தனர். துக்காராம் எழுதிய அத்தனை அபங்கங்கள் இருக்கும் பிரதிகளையும் இந்திராயணி நதியில் நடுவில் கொண்டு போய் போட்டு விடுங்கள். அவன் இனிமேல் வாயை திறந்து அபங்கமே பாடக்கூடாது என்று கடுமையான தண்டனை ஒன்றே விதித்தனர். வேறு வழியின்றி தான் இயற்றிய அபங்கங்களை எல்லாம் ஒரு கோணிப்பையில் போட்டு கட்டி இந்திராயணி நதி தீரத்தை அடைந்தார். விட்டலரை கைகூப்பி தொழுதார். ஜெய் ஜெய் விட்டல, ஜெய் ஹரி விட்டல். பகவானை பிரார்த்தித்தபடியே அந்த மூட்டையை நதியில் விட்டுவிட்டு கரையை அடைந்து அங்கேயே அமர்ந்து விட்டார். மெல்ல எழுந்தார். இறைவனை தியானித்தபடியே வழக்கமான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். பிரம்மயே கலே
ஆதி பீஜய கலை. இதற்கிடையில் மகாராஷ்டிர பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த சத்ரபதி சிவாஜிக்கு துக்காராம் சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. ஒரு வயதான மூதாட்டிக்கு துணையாக ஒருவர் தோளில் குடத்தில் தண்ணீரை தூக்கிக் கொண்டு பின் சென்று கொண்டிருந்தார். குதிரையில் இருந்து இறங்கி அவரை நோக்கி, இங்கு துக்காராம் சுவாமிகள் எங்கிருக்கிறார் என்று கேட்க, என் பெயர்தான் துக்காராம் மகாராஜா என்றார். சிவாஜியால் நம்ப முடியவில்லை. தண்ணீர் சுமந்து செல்லும் நீங்கள் துக்காராமா? உங்களை பார்த்து எனது அபிமானத்தையும் அன்பையும் சில அன்பளிப்புகள் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறியபடியே சில ஆபரணங்கள், வெண்கொற்ற குடை போன்றவற்றை எடுத்து வரிசையாக வைக்கிறார். பாண்டுரங்கா விட்டலே, பாண்டுரங்கா விட்டலே. மகாராஜா, உங்கள் அன்புக்கு தலை வணங்குகிறேன். துக்காராம் சுவாமிகளே, நீங்கள் எனது அரசவை குருவாக இருந்து எங்களையெல்லாம் வழி நடத்த வேண்டும். மகாராஜா, அந்த தகுதியை உடையவர் சமர்த்த ராமதாசரே. நான் அதிகம் படிக்காதவன். பக்தி ஒன்றுதான் எனக்கு தெரிந்த வழி. தேவாச்சிய துவரே புபாக்ஷண பரே, தேவாச்சிய தேவாச்சிய துவரே உபாக்ஷண பரே. அரசவைக்கு குருவாக இருந்து வழி நடத்த சமர்த்த ராமதாசரே என்று உறுதிபட கூறினார் துக்காராம். அன்று மாலை அங்கேயே தங்கி துக்காராம் சுவாமிகளின் நாம சங்கீர்த்தனத்தில் சிவாஜி மகாராஜா கலந்து கொண்டார். இந்த கட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இறைவனது லீலை ஒன்று அரங்கேறியது. முகமதிய எதிரிகள் சிவாஜியை தாக்குவதற்காக படையெடுத்து வருகின்றனர். நாம சங்கீர்த்தனம் நடக்கும் இடத்திற்கு வந்துவிட்டனர். ஆனால் அங்கு அமர்ந்திருந்த அத்தனை பேர்களுமே சிவாஜி மகாராஜாவாகவே அவர்களுக்கு தெரிந்தனர், திகைத்தனர். வேறு வழியின்றி வந்தபடியே திரும்பிச் சென்று விட்டனர். விட்டலர் தனது லீலையை எப்படி துக்காராம் சுவாமிகள் வழியாக நிறைவேற்றினார் என்பதை நினைத்த போது சிவாஜிக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த எல்லா பக்தர்களுக்கும் துக்காராமின் மீது மதிப்பு அதிகமாயிற்று. ஒரு நாள் இப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே பிரத்யட்சமானான் குட்டி கிருஷ்ணன். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. என்ன கவலை தாத்தா உங்களுக்கு? உங்களுடைய அபங்க பாடல்கள் எழுதின காகிதங்கள் எல்லாம் இந்திராயணி நதியில் மூழ்கிவிட்டதே என்றுதானே கவலைப்படுகிறீர்கள்? அங்கே பாருங்கள், அத்தனை காகிதங்களும் மிதக்கின்றதே என்றார் கிருஷ்ணர். துளியும் தண்ணீர் படாமல் காகிதங்கள் அனைத்தும் மிதந்து கொண்டிருந்தன. விட்டலரை நினைத்து கைதூக்கி தொழுதார். கிருஷ்ணா, உன் லீலைதான் எத்தனை பெரியது. ஹரே கிருஷ்ணா. உனது கருணையே கருணை. தான் இந்த பூமிக்கு வந்த வேலை நிறைவுற்றதாக கருதினார் துக்காராம் சுவாமிகள். கருட வாகனத்தின் மீதேறி வானகத்திற்கு சென்று கொண்டிருந்தார். தேகத்தோடு வைகுண்டத்திற்கு சென்ற ஒரே மகான் துக்காராம் சுவாமிகள் தான். அவருடைய சரித்திரம் கூறுவதெல்லாம் பக்தி செய்ய, இறைநிலை அடைய நிச்சயம் வேதங்களோ தத்துவங்களோ தேவையல்ல. இயற்கையுடன் ஒன்றி இறைவனை எல்லாவற்றிலும் காணலே சிறந்த வழி என்பதை அனைவருமே உணரலாம். பண்டரிநாத பாண்டுரங்க.
பக்தனை தேடி வந்த பாண்டுரங்கன் சித்திர தொடரில் இதுவரை துக்காராம் வண்ண சித்திரத்தின் இரண்டாம் பகுதி கேட்டீர்கள். தூரிகை வண்ணம், மகாராஷ்டிரா அபங்க ரத்னா கே கணேஷ்குமார், இசை வண்ணம் உடையாளூர் கே கல்யாணராமன், டாக்டர் ஆர் கணேஷ் ஆகியோர், குரல் வண்ணம் வி கோவிந்தராஜன், டி எஸ் லலிதா, எஸ் டி பத்மஸ்ரீ, ஆர் ராமகிருஷ்ணன் ஆகியோர். அமைப்பு திருச்சி எம் ரவீந்திரன்,